அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதா சிவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு ஐஸ்வர்யம் பெருகுவதற்கு மாலை நேரத்தில் ஏற்ற வேண்டிய ஒரு அற்புதமான தீபம் மற்றும் ஐஸ்வர்யம் பெருகுவதற்கு ஒரு நைவேத்தியம் பார்க்க போகிறோம். இது ரெண்டும் வந்து ஐஸ்வர்யம் பெருகுவதற்கு. அடுத்து நவராத்திரியினுடைய இரண்டாவது நாள் மற்றும் மூன்றாவது நாள் மலர் நைவேத்தியம் பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த அகண்ட தீபம் வீடியோ போட்டிருந்தேன், நிறைய பேர் வந்து நாளைய தினம் ஏற்றலாமா இப்படி நிறைய கேள்விகளை வந்து கேட்டிருந்தாங்க. இதற்கு முன்பு அகண்ட தீபம் ஒரு பதிவு கொடுத்துருந்தேன், அதிலேயே எல்லா விதமான விளக்கங்களையும் கொடுத்துருந்தேன். நாம் வந்து என்றைய தினம் வேண்டுமானாலும் இந்த தீபத்தை ஏற்றலாம். நாம் வந்து சங்கல்பம் செய்து கொண்டு இந்த தீபத்தை ஏற்றும்போது நல்ல ஒரு ஐஸ்வர்யம் அப்படின்றது ஏற்படும். ஆனால் அந்த தீபம் மலை ஏறாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஒருவேளை மலை ஏறிடுச்சு அப்படின்னா உடனே அந்த தீபத்தை வந்து நாம் குளிச்சுட்டோ அல்லது கை கால் அலம்பிட்டோ அந்த தீபத்தை வந்து உடனே ஏற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா கன்னியா பூஜை அப்படின்றது இந்த நவராத்திரிகளில் முக்கியமான ஒன்று, சுஹாசினி பூஜையும் முக்கியமான ஒன்று. அந்த இரண்டிற்கும் உண்டான தனி பதிவு வந்து மிக விரைவில் உங்களுக்கு வரும். அடுத்து பார்த்திங்கன்னா நவ தானியங்கள் இருக்கு இல்லையா, அந்த ஒன்பது தானியங்களையும் நம்ம வந்து மணலோ அல்லது வந்து செம்மண் அல்லது இந்த புத்தினுடைய மண் கொண்டு வந்து அதில் வந்து போடுவாங்க. அது எப்படி வளருதோ அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையும் வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்பது நாட்கள் கழித்து அது நல்ல வளர்ந்த பிறகு அதை வந்து பசுமாட்டிற்கு தருவது அப்படின்றது ரொம்பவே சிறந்தது. இந்த நவராத்திரியில் கலச வழிபாடு, அகண்ட தீப வழிபாடு, இந்த மாதிரி நவ தானியங்கள் அந்த வழிபாடு, கொலு வைத்து வழிபாடு செய்வது, அடுத்து ஸ்ரீ சக்கரத்திற்கு குங்குமார்ச்சனை செய்து வழிபாடு செய்வது, இப்படியாக பல வழிபாடுகள் நவராத்திரியில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த ஒன்பது நாட்களும் ரொம்பவே சக்தி படைத்த நாட்கள் அப்படின்றதுனால எல்லா வழிபாடுகளையும் ஸ்ரத்தையோடு ஒன்பது நாட்கள் செய்யும்போது அந்த தேவியினுடைய பரிபூர்ண அனுகிரகம் அப்படின்றது நமக்கு ஏற்படும். இப்போ வந்து அந்த ஸ்பெஷல் நைவேத்தியம், அதாவது ஐஸ்வர்யம் பெருகுவதற்கு அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். இன்றைய தினம் ஏற்ற வேண்டிய தீபம் என்ன அப்படின்னா அரிசி மாவு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு மூன்று சொட்டுகள் நெய் விட்டு அது வந்து தண்ணீர் விட்டு விளக்குகள் மாதிரி செஞ்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சிட்டு விளக்குகள் மாதிரி செஞ்சுக்கோங்க. எத்தனை விளக்குகள் அப்படின்னாக்கா இரண்டு விளக்குகள் செஞ்சுக்கோங்க. நெய் ஊற்றி தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தேன் இருக்கு இல்லையா, அந்த தேனை வந்து அம்பிகைக்கு நைவேத்தியமாக வைக்கணும். வச்சுட்டு அந்த தேன் இருக்கு இல்லையா, நைவேத்தியமாக வைத்த தேனில் கொஞ்சமாக வந்து நாம் எலுமிச்சம் சாரம் வந்து அதில் பிழியணும். அதாவது நைவேத்தியம் வைத்த பிறகு பிழிஞ்சிட்டு அந்த எலுமிச்சம் சாரும் அடுத்து அந்த தேனும் கலந்த கலவையை வீட்டில் இருப்பவர்கள் பிரசாதமாக உட்கொண்டால் பணவரவு ஐஸ்வர்யம் அப்படின்றது மேலோங்கும். இன்றைய தினம் இரண்டாவது நாளுக்கு உண்டான அந்த தெய்வம் இதெல்லாம் நாம் பார்க்கலாம். நவதுர்காவினுடைய சுரூபத்தில் இன்றைய தினம் வந்து ராஜராஜேஸ்வரியாக வணங்குவது, அடுத்து பார்த்திங்கன்னா காயத்ரி சுரூபமாக இன்றைய தினம் வணங்க வேண்டும். மூன்று வயது சிறுமியை வந்து இன்றைய தினம் நாம் பூஜை செய்ய வேண்டும். பூக்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா முல்லைப்பூவால் அர்ச்சனை செய்வது, துளசியால் அர்ச்சனை செய்வது, மஞ்சள் நிறத்தில் இருக்கின்ற கொன்றைப்பூ இருக்கு இல்லையா அதாலையும் நாம் அர்ச்சனை செய்யலாம், சாமந்தியால் அர்ச்சனை செய்யலாம், சம்பங்கியால் அர்ச்சனை செய்யலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நைவேத்தியம், இது வந்து புளியோதரை நைவேத்தியமாக வைக்கலாம் அல்லது எல் சாதம் நைவேத்தியமாக வைக்கலாம், ஏதாவது பாயாசமும் நைவேத்தியமாக வைக்கலாம், தயிர் வடை நைவேத்தியமாக வைக்கலாம். சுண்டல் அப்படின்னு பார்த்தா வேர்க்கடலை சுண்டல். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த நவராத்திரியினுடைய இரண்டாவது நாள் பூஜை செய்வதனால நமக்கு நோய்கள் ஏதாவது இருந்தால் அந்த நோய்கள் அப்படின்றது நீங்கி உடல் ஆரோக்கியம் அப்படின்றது ஏற்படும். இது வந்து இரண்டாவது நாளுக்குரிய விஷயங்கள். மூன்றாவது நாள் வந்து நாம் நவதுர்கா சுரூபத்தில் வாராகியாக நாம் வழிபாடு செய்கிறோம். நான்கு வயது சிறுமியை வந்து பூஜை செய்வது சிறப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா பூக்கள் அப்படின்னாக்கா செண்பகப்பூ இருக்கு இல்லையா அதால் வந்து நாம் அர்ச்சனை செய்யலாம், குங்குமத்தினாலையும் அர்ச்சனை செய்யலாம்.
சர்க்கரை பொங்கலை வந்து நைவேத்தியமாக வைக்கலாம். கோதுமையால் செய்யப்பட்ட பாயாசம் வைக்கலாம். காராமணி சுண்டலை வந்து நைவேத்தியமாக சமர்ப்பணம் செய்யலாம். இதன் மூலமாக நமக்கு தன தானியம் அப்படின்றது வந்து பெருகும். இப்போ நாம் இரண்டாவது நாள் மூன்றாவது நாளுக்கு உண்டான நைவேத்தியம் மலர்கள் இவற்றை வந்து நாம் பார்த்தோம். இந்த இரண்டாவது நாளும் மூன்றாவது நாளும் சொல்லப்பட்ட நைவேத்தியங்களில் உங்களுக்கு எது கிடைக்கின்றதோ அதை வச்சு பூஜை செய்யுங்க. எது இருக்கோ இல்லையோ இருக்க வேண்டியது ஒன்று மட்டும்தான், பக்தி அப்படின்றது ரொம்பவே சிறப்பானது. இந்த நவராத்திரிகளில் பார்த்திங்கன்னா லலிதா சகஸ்ரநாமம் படித்து குங்குமார்ச்சனை செய்வது அப்படின்றது ரொம்பவே சிறப்பானது. அப்படி இல்லைங்க, எங்களுக்கு தெரியாது அப்படின்னா லலிதா தேவியினுடைய எந்த மந்திரமாக இருந்தாலும் அதை சொல்லி நாம் அர்ச்சனை செய்வது இது கூட எங்களால் முடியாதுங்க அப்படின்னா உங்களுக்கு அருகாமையில் இருக்கின்ற கோவிலுக்கு சென்று எல்லா கோவில்களிலேயும் இந்த 9 நாட்கள் சிறப்பாக நடைபெறும். அங்கு வந்து கண்டிப்பாக லலிதா சகஸ்ரநாம பாராயணம் குங்குமார்ச்சனை செய்வாங்க. அதில் கலந்து கொண்டு அம்பிகைக்கு வந்து அலங்காரம் செய்வாங்க. இந்த நவதுர்கா சுரூபங்களாகட்டும் இந்த தேவிகளாகட்டும் ஒவ்வொரு கோவிலில் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க. எது எப்படி செய்தாலும் அந்த நாளுக்கு உண்டான அந்த அலங்காரத்தை பார்த்து குங்குமார்ச்சனையில் நாம் ஈடுபடுவது அப்படின்றது நமக்கு அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் ஏற்படும். நவராத்திரியில் இருக்கின்ற ஒரு நொடி கூட நாம் வந்து வீண் பண்ணக்கூடாது. ஏன்னா அவ்வளவு சக்தி மிக்க நாட்கள் அப்படின்றதுனால அதை வந்து வீண் போகவே விடக்கூடாது. வீண் போகாமல் அத்தனை பூஜைகளையும் நாம் வந்து செய்வது சிறப்பானது. ஒரு நாள் போயிடுச்சு, இரண்டாவது நாள், இப்படி ஒவ்வொரு நாளும் வந்து போய்கொண்டே இருக்கும். ஆனால் நாம் வந்து அந்த நாளை வந்து சரியான விதத்தில் பயன்படுத்தினோம் அப்படின்னா அம்பாள் வந்து நமக்கு அனுக்கிரகம் செய்வதற்கு வந்து காத்து கொண்டு இருப்பாங்க. அதனால் அவர்கள் காத்து கொண்டு இருக்கக்கூடிய சமயம் இது. மற்ற நாட்கள் பூஜை செய்யும்போது நாம் காத்து கொண்டு இருக்க வேண்டும். நவராத்திரிகளில் பூஜை செய்யும்போது அவங்க காத்து கொண்டு இருப்பார்களாம். இவர்களுக்கு நாம் அருள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து பூஜை செஞ்ச உடனே நமக்கு வந்து அனுக்கிரகம் கொடுத்துடுவாங்களாம். அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை வந்து முன் வச்சு நீங்கள் கோரிக்கைகளை வந்து அம்பிகையின் இடத்துல வச்சிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த நவராத்திரி முடிவதற்கு உள்ளாகவே அதற்கே உண்டான அந்த ஒரு பலன் அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து ஏற்படும். நவராத்திரியில் இருக்கின்ற 9 நாட்களும் வந்து நாம் லலிதா சகஸ்ரநாமம் படித்தோம் அப்படின்னா அது அவ்வளவு சிறப்பானது. படிக்க முடியல கேட்கலாம், இதுவும் சிறப்பு தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு அற்புதமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகாபெரியவா சரணம்.